மழை வெள்ளத்தால் ரத்து செய்யப்பட்ட ரயில்களுக்கான டிக்கெட் பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்று தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கேரளா, மகாராஷ்டிரா மற்றும் தமிழகத்தின் சில பகுதிகளில் கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அப்பகுதிகளுக்கு செல்லும் ரயில்களை பயணிகள் நலன் கருதி கடந்த 7ஆம் தேதியில் இருந்து ரத்து செய்வதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. சென்னை, கொல்லம், பாலக்காடு, திருநெல்வேலி, கொல்லம், செங்கோட்டை ஆகிய ரயில்கள் அடுத்த 3 நாட்களுக்கு இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்படுகிறது. மேலும் ரத்து செய்யப்பட்ட ரயில்களில் பயணிகள் முன்பதிவு செய்திருந்தால் அந்த டிக்கெட்டுக்கு உண்டான பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி டிக்கெட் வைப்பு ரசீதை அந்தந்த ரயில் நிலையங்களில் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் கொடுத்து பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். இணையதளத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்தவர்கள் எழுத்துப்பூர்வமாக கடிதத்தை எழுதி அதனுடன் டிக்கெட் ரசீதை இணைத்து அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் தெற்கு ரயில்வேக்கு அனுப்பி அதற்குண்டான பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.